என் அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். என்னுடைய பழைய பதிவுகளை பார்த்திருப்பீர்கள் என நம்புகிறேன். இந்த பதிவில் இலுமினாட்டிகளுடைய அடையாளங்களை பற்றி பார்ப்போம். இவர்கள் பல பழமையான அடையாளங்களை பயன்படுத்திக்கிறாங்க. அதில் வந்து சிலவற்றை, முக்கியமானவற்றை மட்டும் பார்ப்போம். முக்கியமான ஒன்று என்னன்னு பார்க்கலாம்னா, இலுமினாட்டிகள் தங்களுடைய அடையாளமாக காட்டுறது வந்து ஒரு பிரமிடு, அதற்கு மேல் உள்ள ஒரு ஒற்றை கண். இந்த கண்ணை வந்து ஆல் சீயிங் ஐ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது எல்லாத்தையும் பார்க்கும் கண். இந்த அடையாளம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது, இதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பிறகு பார்க்கலாம். இன்னும் மற்ற அடையாளங்களுக்கும் விளக்கங்களை பிறகு தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்து அடையாளங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து அந்த காம்பஸ், அதுக்கு கீழே இருக்க ஸ்கொயர். இந்த அடையாளம் வந்து நீங்கள் வந்து பழைய படங்களில் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். டான் ப்ரானுடைய படங்களில் இது வந்து மேசான் அப்படிங்கிற அமைப்புடைய அடையாளம். ஃப்ரீ மேஷன், அவங்க தங்களை மேசான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது வந்து இந்த அமைப்பு தான் வந்து இலுமினாட்டிகளுடைய முந்தைய கால அமைப்புன்னு சொல்லலாம். அதிலிருந்து தான் வந்து நவீன இலுமினாட்டிகள் அமைப்பு உருவாச்சு. இந்த அமைப்பு வந்து இலுமினாட்டிகளுக்கான வேலைகளை அடிமட்டம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது இதுதான் இலுமினாட்டிகளுடைய திட்டங்களை செயல்முறைப்படுத்துது. அடுத்து வந்து திரைத்துறை பிரபலங்கள், அதுக்கப்புறம் வந்து அரசியல் பிரமுகர்கள் எல்லாரும் வந்து இந்த ஃப்ரீமேஷன் அப்படிங்கிற அமைப்பில் இருக்காங்க. அந்த அமைப்பில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து தாங்கள் இலுமினாட்டிகளுக்கு கீழே செயல்படுறோம் அப்படிங்கிறத காட்டவும் செய்கிறாங்க. அதான் இந்த அடையாளம். கொம்பு போன்று விரலை வைப்பது, மூன்று விரல் இல்லைன்னா இரண்டு விரல்களை நிற்கிறது. இது பாபா முத்திரையில் அல்ல, பாபா முத்திரையை போன்ற ஒரு முத்திரை, கவனமாக பார்த்தா தெரியும். அடுத்து வந்து இன்னும் பிரபலங்கள் வழியாக இவங்க காட்டுற முத்திரைகள் என்னென்னா, இந்த ஒத்தக்கண், ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை மட்டும் தெரிய வைக்கிறது. இது பாலிவுட், ஹாலிவுட், அப்புறம் நம்ம தமிழ் திரைத்துறையில் கூட பல பேர் காட்டுறதை பார்த்துருக்கலாம். கத்தி படத்தோட போஸ்டரில் விஜயுடைய ஒரு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இவரும் ஃப்ரீமேஷனில் இருக்கலாம் தெரியல சரியா. ஆனால் பல பிரமுகர்கள் வந்து திரைத்துறையில் இருக்கவங்களும் சரி, அரசியல் துறையில் இருக்கவங்களும் சரி, ஃப்ரீமேஷனுடைய உறுப்பினர்களாக இருக்காங்க. அதன் வழியாக தான் அவங்க வந்து எல்லாத்தையும் கட்டளைகளை பெற்று அதை செயல்படுத்துகிறாங்க. ஃப்ரீமேஷனை சேர்ந்த ஃப்ரீமேஷனை பற்றி பிறகு பார்க்கலாம். அடுத்த அடையாளம் என்னென்னா, முக்கோணம் அல்லது டைமண்ட் வடிவத்தை கைகளில் காட்டுறது. இதுவும் அவங்களுடைய அடையாளம். இன்னொன்று, ஆடைக்குள் தங்களுடைய ஒரு கையை மறைக்கிறது, வலது கையை இல்லை இடது கையை ஆடைக்குள்ள மறைக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கள் ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட வந்து மறைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கொம்பு வடிவத்துக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கள் தான் உங்கள் எதிரிகள், முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கிங்க என்ன எங்களை அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம தான் கவனிக்கிறதில்ல. இதுக்கு வேற ஒரு அர்த்தமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் தெளிவாக தெரியல, தெரிஞ்ச பிறகு அதை பற்றி சொல்கிறேன். அடுத்து வந்து இந்த இலுமினேட்டிகளுடைய பிரமிடு மற்றும் ஒத்தக்கண், அதை வந்து அமெரிக்காவோட ஒரு டாலர் நோட்டிலேயே போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். முக்கியமாக வாஷிங்டன் டிசி அந்த நகரமே வந்து ஃப்ரீமேஷனால் கட்டப்பட்டது. அடுத்த முக்கியமான அடையாளம் என்னென்னா, ஐந்து முக மற்றும் ஆறு முக நட்சத்திரம். இது ஒரு மிக பழமையான அடையாளம். இதோடைய விவரங்களையும் பிறகு பார்க்கலாம். இவங்க வந்து இவங்களுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் நமக்கு காட்டுறாங்க. அதாவது டிவி நிகழ்ச்சிகள், இவங்களுடைய கம்பெனிகளின் ஐக்கான்கள், அதனுடைய பிராண்டுகளினுடைய படங்கள், திரைப்படங்கள் எல்லாத்துலேயும் இவங்க வந்து நாங்கள் இருக்கோம், எங்களை பாருங்கடா அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம தான் பார்க்குறதில்ல. இவங்களுடைய ஒரு புத்தகம் இருக்குது, அதாவது இவங்களுடைய திட்டங்களை பற்றிய ஒரு புத்தகம். அது வந்து
அதில் வந்து இவங்க எந்த அளவுக்கு நம்மளை கேவலமாக பேசுகிறாங்கன்னா, நம்மளாம் ஆட்டு மந்தைகள், அறிவு இல்லாதவங்க, கோயம்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு வந்து யூதர் அல்லாதார் அப்படின்னு அர்த்தமா. இதெல்லாம் பற்றி பிற பார்க்கலாம், இப்போதைக்கு இது போதும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இவங்க வந்து நல்லவங்க இல்லை, ஆபத்தானவங்க. நம்ம மேலே ஆதிக்கத்தை செலுத்திட்டுருக்காங்க, ஒரே அரசை உருவாக்க பார்க்குறாங்க, நம்ம எல்லோரும் அடிமைப்படுத்த பார்க்குறாங்க. இவங்களெல்லாம் எதிர்க்கணும், அதற்கான வழியை தான் பார்க்க போகிறோம். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.